ఫస్ట్ ஸோ நற்றிணையை தொகுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நற்றிணையை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஸோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் சரிங்களா. ஸோ நற்றிணையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரும் தெரியாது. தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னாடு தந்த மாறன் பழுதி சரிங்களா, அவர் தான் வந்து இதை தொகுப்பித்தார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரும் தெரியல. ஐங்குறு நூறு தொகுத்தவர் யார் அப்படின்னா கூடலூர் கிழார். யானை கட்சி இரும்பொறை தொகுப்பித்தவர் யானைக்கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இரும்பொறை பதிற்று பத்து தொகுத்தவர் யாரும் தெரியாது, தொகுப்பித்தவர் யாரும் தெரியாது. பரிபாடல் தொகுத்தவர் யாரும் தெரியாது, தொகுப்பித்தவர் யாரும் தெரியாது. கலித்தொகை தொகுப்பித்தவர் யாரும் தொகுத்தவர் நல்லந்தவனார். தொகுப்பித்தவர் யாரும் தெரியாது. அகனாரூர் அகனானூர் யார் தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிரவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதி. தொகுப்பித்தவர் மதுரை உப்புரிக்குடி கிழார் மகனார் உத்திரசன்மனார். ஸோ அதே மாதிரி புறநானூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தவன் தெரியாது, தொகுப்பித்தவன் தெரியாது சரிங்களா. இது எல்லாமே தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க பேர். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல் அடிகள் இருக்குது, எத்தனை பாட்டு இருக்குது, கடல் வாழ்த்தை யார் யாரெல்லாம் பாடினாங்க அப்படின்றதுலாம் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கடல் வாழ்த்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் திருமால் கடல் வாழ்த்து பாட்டு, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகன். ஐங்குறு நூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன். இவங்க எல்லாருமே கடல் வாழ்த்தில் இந்த இந்த கடவுளை வச்சு தான் பாடியிருக்காங்க. பதிற்று பத்துலேயும் சிவன் இதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கலித்தொகைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் கலித்தொகைக்கு சிவன் அகனானவருக்கும் சிவன் ஓகேங்களா ரைட். அகனானவருக்கு தெரியல, புறநானூருக்கு சிவன். ஸோ இது எல்லாமே இந்த எட்டு தொகை நூலில் யார் தொகுத்தாங்க தொகுப்பித்தாங்கன்ற மட்டும்தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பத்து பாட்டு இருக்கு.
ஸோ அடுத்து வந்து பத்து பாட்டு. ஸோ பத்து பாட்டு, பத்து பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரு முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை சிறுமானாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, பெருடர் ஆற்றுப்படை, ஒருநராற்றுப்படை, மலைப்படுகடாம், மலைப்படுகடாம் மதுரை காஞ்சி, நடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளையம், சரிங்களா? இது எல்லாமே பத்து பாட்டு நூல்கள். ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். முருகர் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முருகர் வந்து சின்ன படை வச்சுருந்தாரு, பெரிய படை வச்சுருந்தாரு. பொருநாராற்றுப்படைனா பொறுமையாக வச்சுருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகர் சின்ன படை வச்சுருந்தாரு, பெரும் படை வச்சுருந்தாரு, பொறுமையாக வச்சுருந்தாரு. ஸோ பெருமையாக வச்சுருந்தனால மழை என்ன ஆச்சு அப்படின்னா காஞ்சி போச்சு, சரிங்களா? ஸோ மழை காஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்தது. ஸோ வாடை, நெடுநல் வாடை அடிச்சிச்சு, சரிங்களா? ஸோ வாடை அடிச்சதுனால என்னாச்சு அப்படின்னா, குறிஞ்சியில் இருக்கிற பூவில், முல்லையில் இருக்கிற குறிஞ்சியில் இருக்கிற மலர்களோ முல்லையில் இருக்கிற மலர்களோ என்னாச்சு அப்படின்னா பாலைவனம் மாதிரி மாறிடுச்சு, சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். முருகர் சின்ன படை வச்சுருந்தாரு, பெருமடை வச்சுருந்தாரு, பொறுமையாக வச்சுருந்தார், ஓகேங்களா? ஸோ அதனால் மழை என்னாச்சு அப்படின்னா காஞ்சி போச்சு. ஸோ மழை காஞ்சதுனால வாடை அடிச்சிச்சு, சரிங்களா? அதுக்கு தான் நெடுநல் வாடை. ஸோ இந்த மாதிரி வாடை அடித்ததுனால என்னாச்சு அப்படின்னா குறிஞ்சியில் முள்ளையில் இருக்கிற பூக்கள் எல்லாமே வந்து பாலை நிறமாக மாறி போச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பத்து பாட்டு ஞாபகம் வச்சுக்கோன ஒரு சின்ன ஸ்டோரி, ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி இதுக்கு தொகுத்தவர், ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை யார் எழுதுனாங்க, யாரை தலைவராக கொண்டு எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திருமுருகாற்றுப்படையை வந்து யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். புலவர், தலைவன் முருகன். அதே மாதிரி சிறுபானாற்றுப்படையை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தத்தனார். நத்தத்தனார் நல்லிய, நல்லிய கோடான் நல்லிய கோடான் அதுக்கப்புறம் பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார் இளந்திரையன், அதுக்கப்புறம் பெருநராற்றுப்படை, சாரி பொருநராற்றுப்படை யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா முடந்தாம தாம கன்னியார்,
கரியாளன். பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னன் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் அடுத்து நெடுநல் வாடை. ஸோ நெடுநல் வாடைய ஸோ நெடுநல் வாடைக்கு யார் எழுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நக்கீரன். ஸோ இங்கே எழுதியிருப்பாரு, இது எழுதிப்பார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன், சிமிலர் டிட்டோ தான், பாண்டியன் நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் குறிஞ்சி பாட்டு.